ஃபார் பெரிய தேசிய தலைவர் கே ஆர் ரஃபீக் ராமசாமி ஐயா. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் சரி கொண்டாடி கொண்டிருக்காங்க. உங்க சார்பாக வாழ்த்துக்கள் சொல்றீங்க. கண்டிப்பா ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் போற்றும் அளவுல இந்தியாவின் சிறந்த தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நான் உயிரும் மேலாக வணங்கக்கூடிய ஐயா கலைஞரன் அவர்களின் புதல்வர் முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தாந்த வாழ்த்துக்கள். நானும் பலமுறை தங்களை சந்தித்துள்ளேன். எனது குருநாதர் ஐயா டிராஃபிக் ராமசாமியுடன் தங்கள் இல்லத்திற்கே வந்து நாங்கள் சந்தித்துள்ளோம். மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் வரும்போது கூட நீங்கள் எங்களை மிகச்சிறப்பாக வீட்டுக்குள் வரவழைத்து தேநீர் அளித்து மிகச்சிறப்பாக மரியாதை செய்தீர்கள். அதற்காக நாங்கள் என்றும் என்றென்றும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளோம். உங்களை நேசத்திற்குரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் தந்துள்ளீர்கள். அதை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம். அதாவது திருவள்ளுவர், பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில் வந்த தங்களின் தகப்பனார் ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புதல்வர் நீங்கள். உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சராக ஆட்சி பதவியில் அமர்ந்த உடனே ஒரு குறுகிய நாட்களில், அதாவது ஒரு 4 மாதங்களில் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர், தமிழக முதல்வர் என்ற பேரும் புகழும் தாங்கள் பெற்றுள்ளீர்கள். அதற்கு மிகவும் சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் தங்களை தலைவணங்குகின்றோம். இன்ற இனிய தங்கள் பிறந்த நாளில் எங்களின் அன்பான கோரிக்கை என்னவென்றால், ரஷ்யா உக்ரைனில் உள்ள அதாவது மேற்படிப்பு கல்விக்காக சென்ற எனது அன்பு சகோதர சகோதரிகளை அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒருவர் விடாமல் தமிழகத்தைச் சேர்ந்த எனது தொப்புள் குடி உறவான எனது அன்பு சகோதர சகோதரிகளை பத்திரமாக அவர்களை வரவைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தருமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ தளபதி அவர்கள் வந்து ஆட்சி வந்து எல்லா பக்கமும் நல்ல ஒரு வியப்பா இருக்கு. ஒன்று ஒன்று ஆக்ஷன் எடுக்கிறார், நிறைய விஷயம் பண்ணுறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ ஆட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் முதல் முன்கூட்டி சொல்லிட்டேனே. அதாவது தற்போது உள்ளைய முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாவுடைய பிள்ளை, கிட்டத்தட்ட 5 முறை தமிழகத்தை ஆண்ட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புதல்வர் சரிங்களா? அதனால் வந்து அவருக்கு சொல்லவே தேவையில்லை, முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். நான் இதுக்கு பதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லினேன். அதாவது ஐயா யாரோட இருந்தார், முத்தமிழ் கலைஞர் யாரோட இருந்தார், பேரறிஞர் அண்ணா அவர்களோடும் பகுத்தறிவு புலவர் ஐயா பெரியார் அவர்களோடும் இருந்தார். அது அவர்களின் வழியில் பின்பற்று இன்று மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆண்டிக்கொண்டிருக்கும் மாண்பு முதல்வருக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவர் மிகச்சிறப்பாக ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார். தேர்தல் அன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்றாரு. கண்டிப்பா இப்போ அது முழுமையா நடக்குதா இல்லையான்னு தெரியல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கும்போது தமிழக மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாரு. அது யாரும் வந்து மறுக்க முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்லவும் இல்லை உங்ககிட்ட. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை 100க்கு கிட்டத்தட்ட 75% நிறைவேற்றி கொண்டே வருகிறது இந்த ஆட்சி. அதாவது மற்ற ஆட்சிகளை போல அதாவது சொல்லிட்டு 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு எதுவுமே செய்யாமலாம் கிடையாது. கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். மீதி இருக்கிறது இந்த ஒரு சில வாக்குறுதிகள் தான். இதுவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ந்து இந்த 2 வருடங்களாக இப்போ உதாரணத்திற்கு கோவிட்டு, இந்த கொரோனா, இதற்கான ஏற்பாடுகள், அதுக்கு பிறகு வந்து மழை, இது வந்து இயற்கை, இது யாராலும் தடுக்க முடியாது. அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்குன்னு வைங்களேன், ஒரு குழந்தைக்கு நாங்கள் ஒரு அந்த பொருள், அந்த குழந்தை வந்து ஒரு பொருள் கிடைக்கும், அப்பா என்ன பண்ணுவார், கேட்குறது ஒரு பொருள் 100 ரூபா பொருள் தான் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. அது அதுலேயோ ஒரு 1000 ரூபா பொருளோ 2000 ரூபா பொருளோ இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவார் அந்த குழந்தைகிட்ட, தம்பி பாப்பா ஒரு இந்த மாதம் இதை வச்சு விளையாடுமா, நான் அடுத்த மாதம் வாங்கி தரேன், இதான் சொல்லுவார். அதே போலதான் இதுவும், அதாவது 100%க்கு 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், மேற்கொண்டு இருக்கிறது 20-25% வாக்குறுதிகள் தான், அதுவும் கூடிய சீக்கிரமே மக்களுக்காக நிறைவேற்றப்படும். அதற்கு உதாரணமாக தான் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு தான் இந்த உள்ளாட்சியில் நல்லாட்சி. மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து திராவிட கழகத்துக்கு போட்டிருக்க மாட்டாங்களே, அப்ப ஏன் போட்டாங்க, முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கை தானே ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 90% வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்கள் யாரு, திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. உண்மையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியை சொல்லிட்டாருன்னா உயிர் உள்ளவரை அது மறக்க மாட்டாரு, அதே போல செய்யாமலும் இருக்க மாட்டாரு, உடனடியாக மிக விரைவில் செய்து தருவார் என்றது எங்களின் கருத்து. ஐயா, இப்போ முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க ஆரம்பத்திலிருந்தே பாத்துட்டு வரீங்க, இப்போ அரசியல் இல்லாம இப்ப தனிப்பட்ட அவர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் மூன்று சொல்றேன், அதாவது பழகுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு ஒரு அன்பு சகோதரர், அதாவது ஒரு உடன் பிறந்த தம்பியை கூப்பிட்டு என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது போல உள்ளம் கொண்டவர் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 42 வயசு ஆகுது, நான் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 10 முறையாவது ஐயாவை பார்த்துருப்பேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை நாங்கள் வீட்டுக்கே போய் பார்த்துருக்கோம், எங்களுக்கு தேநீர் கொடுத்து நானும் டிராஃபிக் ராமசாமி ஐயா அவங்க குருநாதர் வந்து வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கோம், எங்களுக்கு தேநீர் கொடுத்து எங்களை உட்கார வச்சு அவர் உறவினர்களை எப்படி நாங்கள் வந்து மரியாதை செய்வோமோ அந்த மரியாதையை எங்களுக்கு செய்து அனுப்புவார். எங்களுக்கு மட்டும் கிடையாது, யாரு போனாலும் சரி, அதாவது வயசுல சின்னவங்க பெரியவங்க அந்த பாகுபாடு இல்லாமல் போன உடனே எங்கள் தோளில் கை போட்டு என்ன தம்பி ஒரு சிரிச்ச முகத்தோட என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர் தான் தன்மான தலைவர் டாக்டர் மு க ஸ்டாலின் அவர்கள். சக்சஸ் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள், மேலும் இந்த சக்சஸ் டிவி மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.